வணக்கம், நான் தான் உங்க விஜய் டிவி கிஷோர் பேசுறேன். டாக், இன்னைக்கு நிறைய பேர் வந்து படத்தினால நிறைய இழக்கிறாங்க. ஒன்னும் இல்ல, ஒரு கிராமத்துல வந்து தங்க வியாபாரம் வந்து ஓஹோன்னு கொடி கட்டி பறக்கிறாரு. அந்த இடத்துல இன்னொருத்த வந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வரான். ஆனா அவனால பண்ண முடியல, ஏன்னா அவர் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு, இவனுக்கு வந்து அவனை ஈடு கொடுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு இவரை வந்து கொஞ்சம் ஆசை காட்டினா அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்து ஊர்ல பண்ணீங்க அப்படின்னா பயங்கரமா ஓடுவோம், அப்படி அங்க போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து சொல்றாரு. உடனே அந்த தங்க வியாபாரி என்ன பண்றாரு, ஓகே நான் பக்கத்து ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போகும்போது ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அதையெல்லாம் அவர் கண்டுக்காம, எனக்கு வந்து பணம் தான் முக்கியம், எனக்கு வந்து பணத்தாசை ரொம்ப பிடிச்சி, சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளப்பெருக்குலையும் போயிட்டு இருக்காரு போட்ல. ஒரு நாள் என்ன ஆயிடுது, வெள்ளப்பெருக்குல வந்து போட் வந்து கவுந்துருது. சரி ஓகே கவுந்துருது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் விழுந்திருக்காரு, பணமும் விழுந்திருக்கு, நகையும் விழுந்திருக்கு. உடனே அவன் பணம் நகை பணம் நகைன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போற பணம் பின்னாடியே இவரும் போறாரு. அங்க வந்து ஒரு மீனவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், மீன் பிடிச்சிருக்கான். அந்த மீனை வந்து காதல விழுந்திருக்கு, இந்த பணம் நகை என்னோட போயிட்டு இருக்கு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காப்பாத்துக்க சொல்லி கத்திருக்கான். சரின்னு சொல்லிட்டு அந்த மீனவன் என்ன பண்றான், டக்குன்னு வந்து குதிச்சு அந்த பணத்தை இதெல்லாம் வந்து எப்படியே கஷ்டப்பட்டு மீட்டுறான். மீட்டுட்டு வெளியே வந்துட்டு, ஐயா எங்க இருக்கீங்க, ஐயா எங்க இருக்கீங்கன்னு கத்திக்கிட்டே வரான். அந்த ஐயாவை காணும். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கான். ஒருத்தர் வந்து பேசுறாரு, இன்னொன்று ஐயா வந்து வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிட்டாரு, அந்த பணத்தையும் நகையும் மீட்டு வச்சிருக்கான், அந்த ஐயா வந்து வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிட்டாரு. உடனே அந்த மீனவன் சொல்றான், அந்த ஐயா வந்து பணம் தங்கம் அப்படின்னு தான் கத்தினாரு தவிர என் உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தலை. அப்படி கத்தியிருந்தா அந்த பணம் தங்கத்தெல்லாம் உட்டேஞ்சிட்டு அவர் உயிரை தான் நான் காப்பாத்திருப்பேன், ஏன்னா எனக்கு அது முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை மீனவன் சொல்கிறான். ஆனால் அந்த பணக்கார தங்க வியாபாரி அவருக்கு தங்கம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பின்னாடி ஓடுறாரு. எப்பயுமே வந்து வாழ்க்கையில் வந்து பணம் இருக்கலாம், பணம் தான் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, பணம்னா பணம் கூட வாயை பொழப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் பணம் முக்கியம்தான், பணம் மட்டும் முக்கியம் கிடையாது, அன்பு பாசம் இப்படி நிறையா இருக்குது. பெத்த குழந்தைய விட்டுட்டு புருஷன் பண்ணி ரெண்டு பேர் வேலைக்கு போயிடுறாங்க, அந்த குழந்தைக்காக தான் போறாங்க, ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது அன்பு பாசம், அப்பா அம்மா பக்கத்துல படுக்கணும், அம்மா வந்து சோறு ஊட்டி விடணும், இவ்வளவு இருக்கு. பணத்தை பார்த்து பழக உலகமாடா, இந்த உலகமே பணத்தாசை பிடிச்ச நரகம்டா, இந்த நரகத்துல நானும் வாழறேன்டா, தன கஷ்டத்தினால சாவுறேன்டா, உறவு கூட ஒதுக்குதுடா, என்கிட்ட வசதி இல்லைன்னு வெறுக்குதுடா, பணம் தான் இதுக்கு காரணமா, மரியாதை கூட வேணும்னா இந்த இடத்துல பணம் தான் வந்து நிக்கிது.